ஹலோ கைஸ், ஹலோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப சாரி, 8th எபிசோடுன்னு நினைக்கிறேன். அதை நான் அப்லோட் பண்ணிவிட்டு நேற்று தான் சும்மா ரேண்டமாக வந்து அதை ப்ளே பண்ணி பார்த்தேன். அதில் டீனைஸ் பண்ணாமல் விட்ருக்கேன். இந்த ஃபேனோட சவுண்ட்லாம் கட்ட 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 கட்டன்னு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதை அப்லோட் பண்ணி அவ்வளோ நேரம் வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ. அதை வந்து இன்கேஸ் யாராவது ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி வச்சு கேட்டுக்கோங்க அந்த எபிசோடு மட்டும். இன்கேஸ் யாராவது இப்போ வரைக்கும் கேட்காம இருக்கீங்க அப்படின்னா அதை கேட்க போகிறீங்க அப்படின்னா சவுண்டு கம்மியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு உட்காந்துருந்தோம் அப்படின்னா கரெக்டாக செட் ஆகலை, அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே நின்றுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு அந்த கரெக்டாக பேக்கில் அது எல்லாமே கவர் ஆகுது. பட் உட்காந்து நான் பேசினேன் அப்படின்னா கீழே வந்து அது கரெக்டாக செட் ஆகலை. அதை அந்த கட்டில் எடுத்து அந்த பக்கம் மாற்றிட்டு திரும்ப இங்கே எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஆக்சுவலாக இந்த பேப்பரையுமே கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஆனால் என்னோட பொண்ணு வந்து வந்து கிழிச்சு கிழிச்சு வச்சிருந்தேன். இது ஃபுல்லாகவே வந்து அவள் கிழிச்சதான். எங்கே இருந்தாலும் இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா வரையா, இப்படி எக்கிக்கிட்டே அதை இப்படி கிழிச்சிக்கிட்டே இருக்கிறான். பார்க்கணும், இதை கட்டில் வந்து வேறு பக்கம் மாற்றிட்டு இங்கே திரும்ப ஏதாவது பண்ணணும் வச்சுருந்தேன். இன்னும் இந்த உடம்பு சரியாக மாட்டேங்குது. சின்ன வயசுலலாம் வந்து ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா சீக்கிரமே இதாயிரும். இப்போ என்னன்னு தெரில, அது கொஞ்சம் டைம் எடுக்குது, அதனால் தெரில. 34 வயசு வந்து பெரிய வயசுலாம் கிடையாது. பட் என்ன, இப்போ சென்னைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 10 வருஷம், 10 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ சென்னைக்கு வந்தது இந்த 10 வருஷம் வந்து கண்டமேனிக் சாப்பாடு, ஒழுங்கான ஃபுட் கண்ட்ரோல் கிடையாது, ஸ்லீப்பிங் கண்ட்ரோல் கிடையாது. இந்த உடம்பு வந்து கண்டமேனிக்கு இஷ்டமேனிக்கு வளர்த்து விட்டனால வந்து அது இப்போயே வந்து வேலை கட்டுது. இப்போ இந்த மாதிரி டயத்துல தான் வந்து தெரியுது நமக்கு நம்மளோட அப்பாக்கள்லாம் எப்படி இந்த வயசுல எப்படி வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். யோ நைனா, என்னால் இப்போ வந்து நான் வேலை பார்க்குற ஆஃபீஸில் வந்து 10 நிமிஷம் கூட என்னால் உட்காந்து வேலை பார்க்க முடியலையா, நீ எப்படி ஒரே வேலையை வந்து 35 வருஷமா பார்த்து எங்களை வளர்த்த அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். ரியலி யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அது எண்டு இருக்கும். அந்த மீமோட எண்டில் அப்படி எழுதி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு ஆமலை கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த மீமை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சிரிச்சுட்டு கடந்துட்டு போயிடலாம். ஆனால் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்து இவ்வளோ தூரம் நம்மளை வளர்த்து விட்டு உண்மையிலே நம்ம அப்பா அம்மாக்கள் தான் ரொம்ப பாவம். அதில் நம்ம அம்மாக்களுக்கு கூட வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு கிரெடிட் ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து தப்பான கிரெடிட்டாகவும் ஒரு சில இடத்துல இருக்குது. அதை நம்ம இன்னொரு எபிசோடில் பேசுவோம். இன்றைக்கி வந்து நம்ம அப்பாக்களை மட்டும் பேசலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா பாரத்தையும் வந்து அவங்களோட தோளெல்லாம் தாங்கி வச்சு நம்மளை வளர்த்துருந்துருப்பாங்க. அவங்களுக்கான கரெக்டான கிரெடிட்டை நம்ம சொசைட்டி கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கொடுக்கல. அவங்கள வந்து அது வந்து கடமையாயிருச்சு. உனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கானா, பொண்ணு பிறந்திருக்கா, நீ கண்டிப்பாக வேலைக்கு போய் ஆகணும், நீ அவங்கள வந்து நல்லபடியாக காப்பாற்றி ஆகணும், அது உன்னோட பொறுப்பு, அதுக்காக உன்னை பாராட்ட முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்பாக்களோட லைஃபே இருக்கும். இன்னொன்று அவங்களுமே வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ எனக்கு டாக்டர் பிறந்தப்போ கூட அப்போ வந்து எனக்கு வேலைக்கு போக பிடிக்கலை, ஆனால் பாப்பாக்காக நான் சந்தோஷமாக வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். இந்த பாடி மட்டும் எனக்கு வந்து ஒத்துழைச்சிருந்துச்சு, நான் ஒர்க் பண்ண இடம் மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா வந்து நான் திரும்ப இப்படி உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க வேலையெல்லாம் பண்ணியிருப்பேனா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்லுவாங்க, பார்க்கலாம். அந்த யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல என்னை திரும்ப கூட்டு போய் உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த விஷயம்லாம் நடக்க வச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி எனக்கு அப்பப்போ தோணும். அது உண்மையாக போயெல்லாம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி எனக்கு நானே ஆறுதல் கொடுத்துக்குவேன். ஸோ நம்மளை எங்கேயோ கூட்டு போகுது, போவோம், நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம், அப்படியே போகிற ஃப்ளோவில் போவோம், நல்லதாகவே நடக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பாப்பா பிறக்கும் போது கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்குமே தோண ஆரம்பிச்சிச்சு, நம்ம பாப்பா நல்லபடியாக பார்த்துக்கணும், அவளுக்கு நிறையா வேணுங்கிறதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி தான் வந்து எங்கள் அப்பாவுக்கும் தோணி இருந்திருக்கும், அவங்க அப்பாவுக்கும் தோணி இருக்கும், அவங்களோட அப்பாவுக்கும் தோணி இருந்திருக்கும். அது வந்து நேச்சுரலாகவே உள்ளது. இந்த தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் அப்படி இருந்தாலுமே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பா புள்ள உறவுக்குள்ள வந்து எப்பவுமே வந்து ஒரு சின்ன கோல்டு வார் இருந்துகிட்டே இருக்கும். அது எப்பவுமே விடவே விடாது, கண்டினியூஸா அந்த வார் இருந்துகிட்டே இருக்கும். அது சரியாகாது. நீங்க எந்த ஜென்ரேஷன் போனாலும் சரி, எத்தனை வருஷம் பேக்ல போய் பார்த்தாலும் சரி, எத்தனை வருஷம் ஃபியூச்சர்ல போய் பார்த்தாலும் சரி, டைம் டிராவல் பண்ணி போய் பாருங்களேன், நீங்க எத்தனை வருஷம் கடந்து போனாலும் வந்து அந்த அப்பா பிள்ளைக்குள்ள இருக்கிற அந்த சண்டை வந்து எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஏன் அந்த சண்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதோட விளைவு தான் இந்த வீடியோ. ஆமாம்.
நல்லா பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த அப்பா உள்ள உறவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து அப்பா பசங்களுக்குள்ளதான் வந்து அந்த சண்டைலாம் அதிகமா இருக்கும். ஆனா அப்பா பொண்ணுக்குள்ள வந்து அந்த அளவுக்கு சண்டை இருக்காது, அங்க வந்து வேற மாதிரி ஒரு பாண்டிங் ஒன்று இருக்கும். அது எங்க வீட்டுல வந்து நான் வீட்டுக்கு ஒரே பையன், என் கூட ஒரு அக்கா ரெண்டு தங்கச்சி மூணு பொண்ணுங்க, வீட்டுக்கு ஒரே பையனான் தான். ஸோ அந்த இதுல வந்து அவங்களோட எங்க அப்பா வந்து என்னதான் அதிகமா கேர் பண்ணி பார்ப்பாரு, பயங்கரமா செலவு கொடுத்து வளர்த்தாரு. ஆனாலும் எங்க அப்பாவுக்கும் என் அக்கா தங்கச்சிகளுக்கும் இடையில இருக்க அந்த ஒரு பாண்டிங் ஒன்று இருக்குல்ல, எமோஷனல் அட்டாச்மெண்ட் ஒன்று இருக்குல்ல, அது வந்து எங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து இருக்காது. இருக்காதுன்றதை தாண்டி அவங்களாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்க, எங்க ரெண்டு பேருக்கும் அது எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த அப்பாவும் பையனை வந்து கட்டி பிடிச்சிட்டு ஐ லவ் யூ பா ஐ லவ் யூ சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஸ் பண்ணிக்கிறதெல்லாம் வந்து மேக்ஸிமம் படத்துல தான் பார்க்க முடியும். ரியல் லைஃப்ல மேபி உங்களோட சர்க்கிள் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல, பட் நான் வளர்ந்த சர்க்கிள் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்பா பையன் வந்து தொட்டு பேசிக்கிற மாதிரியும் கூட நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. அது ஏன் அந்த விஷயம் வந்ததும் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ என்னோட உருவம் எங்கள் அப்பாவோட உருவம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், அந்த குரல் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். மேபி இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அப்புறம் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல் அப்படின்றனால வந்து இந்த நடை உடை பாவனைன்னா வேற வேற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி எங்களோட திங்கிங்கும் வேற வேற மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா யோசிக்கிறதுக்கும் நான் யோசிக்கிறதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும், எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒத்து வரவே வராது. இது வந்து அந்த மாதிரி ஒத்து வரல அப்படின்றதுக்காக வந்து ரெண்டு பேருக்குள்ள வந்து பாசம் கிடையாது அப்படின்லாம் கிடையாது. இப்ப நீங்க ஒரு பையனா இருக்கலாம் இல்ல பொண்ணா இருக்கலாம், உங்க அப்பா கூட நீங்க எப்படி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்களேன், கண்டிப்பா வந்து செட் ஆயிருந்திருக்காது. ஏதோ ஒரு இடத்துல வந்து முட்டிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி முட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்ப அமெரிக்கா அந்த மாதிரி நாடெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து அந்த அப்பா பையன் அப்படின்ற ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ரொம்ப கேஷுவலா இருக்கும். பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த அண்ணன் தம்பிங்க அப்படி இல்லைன்னா ஒரே கிளாஸ்மேட் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டே எப்ப இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஏஜுக்கு மேல வந்து அவங்களோட பசங்களையோ பொண்ணுங்களையோ வந்து வெளியே தனியா வாழ்றதுக்கு வந்து அலோவ் பண்ணிடுறாங்க, அவங்கள கூடயே வச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. சேஃப்கார்ட் பண்றது வந்து நம்ம இந்தியால தான் அதிகமா நடக்கும். அங்க மேஜர் ஆகிட்டாங்க காலேஜ் படிக்க போறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க வந்து வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும், அவங்கள அவங்களே பாத்துக்கிட்டாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஃபினான்ஷியலா எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்கன்னு அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு லைஃப் ஸ்டைலே அங்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து சின்ன வயசுலயே வந்து அந்த பசங்கள்லாம் வெளியே போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அவங்களோட லைஃபை அவங்களே பார்த்துக்க ஆரம்பிக்கும் போது வந்து சின்ன வயசுலயே அவங்களுக்கு தெரிஞ்சிருது சொசைட்டி எப்படி இருக்கு, அங்க வந்து மணி எவ்வளவு தேவையா இருக்கு, அந்த மணிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. அட் த சேம் டைம் அந்த மணியை வந்து நம்ம ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதே வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல ரொம்ப ஈஸியாவே தெரிஞ்சிருது. அதனால வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் மேலேயோ இல்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் மேலேயோ வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருது. அவங்க அப்பா எந்த மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணிக்கிட்டு இருக்காரோ அதே விஷயத்த வந்து அவங்க பையன் வந்து இப்பவே டீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதாவது வந்து ஃபினான்சியலாவே அவன் அவனே டேக் கேர் பண்ணிக்கிறது எல்லாமே. சின்ன வயசுலயே வந்து இவன் வந்து ஒரு மென்னுக்கு உண்டான அந்த மெச்சூரிட்டி அவனுக்கு வந்துருது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது வந்து ரொம்ப கேஷுவலா பேசிப்பாங்க, அந்த இடத்துல எங்குமே வந்து ஒரு ஈகோ இருக்காது, யாரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது இல்ல இதை பேசிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி மூடி மறைச்சு பேசுறதுல எதுவுமே இருக்காது. ரெண்டு பேருமே ஜஸ்ட் ஓபன் டாக்காவே இருக்கும். ஆனா நம்ம இந்தியால காலேஜ்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஆகணும் இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அப்பா அம்மா வந்து தன்னோட குழந்தைங்களை வந்து கேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள வந்து பக்கத்துல வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா மெயினான ஒரு விஷயம் வந்து அந்த மணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியாது, வீட்டை விட்டு தனியா போற வரைக்கும் தெரியாது. இப்ப என்னைய எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், நான் காலேஜ் முடிக்கும் போது எனக்கு 24 வயசு, அந்த 24 வயசு வரைக்கும் நான் எங்கள் வீட்டிலே தான் உட்காந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் 3 வேளை சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த 1 வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவாகுதுன்றது எனக்கு தெரியாது. அவங்க வாங்கி சமைக்கிற அரிசி இருக்குல்ல அதோட விலை எவ்வளோன்றது எனக்கு தெரியாது. சாம்பார் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த சாம்பாரில் என்னென்ன விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க அதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. காலேஜ் படிக்க வைக்கும்போது அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மணியை கொண்டு வந்து ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, ஸ்கூல் படிக்கும்போது எப்படி ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி எந்த விஷயங்களுமே எனக்கு தெரியாது. ஸோ அந்த காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே வர்றதுக்கு 24 வயசு ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் வந்து சென்னைக்கு வேலைக்கு வரேன். சென்னைக்கு வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நான் தங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு துணி துவைக்கிறதுக்கு இப்போ எல்லா விஷயங்களையுமே வந்து எனக்கு நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து
அவங்கள மிஸ் பண்ணவே ஆரம்பிக்கிறேன். வீட்டுல இருக்கும்போது நம்ம இவ்வளவு பண்ணல இல்ல, இவ்வளவு விஷயங்கள் நம்மளால செஞ்சுக்கல இல்ல, சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைச்சது இங்க அப்படி இல்ல இல்ல, கண்ட சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. என்ன நான் பாத்துக்கிறது வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியல, ஆனா எனக்கு ஒரு ஒய்ஃப் டாக்டர்னு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்கள பாத்துக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுது. அதுக்காக ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கல, ஏன்டா குழந்தை பெற்றுக்கிட்டோம் அப்படின்லாம் யோசிக்கல. அதெல்லாம் பார்க்கும்போது வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இது எப்படி எங்க அப்பா வந்து 4 குழந்தைகளை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்றது வந்து எனக்கு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருந்துச்சு. எப்படி அந்த மீம்ல சொன்ன மாதிரிதான், ஐயோ நைனா எப்படி ஆகுது அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ எனக்கு எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருப்பாரு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு 34-35 வயசு ஆகுது. இன்கேஸ் இப்ப வந்து அதர் கண்ட்ரில இருக்க மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போதே நான் வீட்டை விட்டு வெளியே வந்து இது பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்திருப்பேன். அதையும் சொல்ல மறந்துட்டேன். இப்ப இத்தனை வருஷம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்கிட்டது அப்புறம் நம்ம மென்டலி கொஞ்சம் வந்து அப்கிரேட் ஆகும், ஒரு மென் மாதிரி யோசிப்போம். அதாவது இந்த கிட்ஸா நம்ம யோசிக்கிறோம்ல அது வேற, பட் வெளியே வந்து நிறைய விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து மென்டலி நம்ம வந்து மென் அப்படின்றது வந்து நம்ம மண்டல ஏறும். அப்ப நம்ம யோசிக்கிறது வேற மாதிரி இருக்கும். அந்த யோசனை வந்து இப்போ வரும்போது அப்போட அருமை தெரியுது, அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாருன்னு தெரியுது. நம்மளோட மென்டாலிட்டியில நம்ம ஒரு கிட்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அந்த கிட்ஸோட மென்டாலிட்டியில நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் வந்து பேரண்ட்ஸ் தான். அவங்க வந்து நம்மளை ரொம்ப கேர் பண்ணி வைக்கிறதுனால வந்து நம்ம மென்டலி அப்கிரேட் ஆகவே மாட்டோம். ஆனாலும் வந்து அவன் எவ்வளோ கஷ்டமானாலும் பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவனை அவனே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிவிட்டு அவனை சர்வே பண்ண வைக்கிறது தான் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். அதுக்காக இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து நான் குறை சொல்லலை. நம்ம சொசைட்டியில் நம்ம இந்தியாவோட லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்குது. நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அது இத்தனை வயசு வரைக்கும் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கணக்கெலாம் கிடையாது. லைஃப் லாங் வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு பேரண்ட்ஸாக அது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னொரு காரணம் என்னன்னா அப்படி பார்த்துக்கிட்டா தான் வந்து வயசான காலகட்டத்தில் அவங்க திரும்ப நம்மளை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கும். அது தப்பு கிடையாது, குழந்தைங்க தான் பார்த்தாங்கணும். பட் ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து சில்ட்ரன்ஸை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஏஜ் வரைக்கும் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கலாம். இந்த ஒரு கோழி குஞ்சை வந்து ஒரு கோழி ட்ரீட் பண்ணும்ல அந்த மாதிரி தான். அது தனியாக அந்த கோழி குஞ்சு மேய கற்றுக்கிற வரைக்கும் வந்து அந்த கோழி கூட இருந்து கைட் பண்ணும். எப்போ அது மேய கற்றுக்கிட்டுச்சோ அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் வரக்கூடாது, நீ இப்போ தனியாக போய் மேய்ஞ்சிக்கோ, நான் மேய்கிற இடத்துல நீ வராது அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுரும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து மென்டலி நம்ம வந்து அப்கிரேட் ஆக முடியும். சைக்கலாஜிக்கலாக இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம எப்போ வந்து நம்ம சர்வே பண்ணுறது கஷ்டப்படுறோமோ அப்போ தான் நம்மளோட பேரண்ட்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றது நமக்கு புரிய வரும். அந்த ஸ்டேஜில் தான் வந்து அவங்க மேலே வந்து ஒரு மரியாதை வரும். அட் த சேம் டைம் அவங்க கூட காணுவோம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இலகுவாக இருக்கும். இன்னொன்று அப்பா பசங்களுக்கு இடையில வந்து அந்த கோல்டு வர ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்றேன்ல, அந்த கோல்டு வார ஏன் வருது அப்படின்னா அந்த ஏஜ் டிஃபரெண்ட் தான். இப்ப எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இடையில வந்து ஏஜ் டிஃபரெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கும். எல்லாரோட அப்பா பசங்களுக்கும் அப்படிதான், பயங்கரமா ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ அப்போ அவங்க வாழ்ந்த காலகட்டத்துக்கும் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க காலகட்டத்துக்குமே வந்து லைஃப் ஸ்டைல் பயங்கர டிஃபரெண்ட் இருக்கும். அந்த லைஃப் ஸ்டைல் மாறுது அப்படின்றனால நம்ம யோசிக்கிற விதமும் நம்ம ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ற விதமும் இன்னும் வேற மாதிரி மாறும். அந்த விஷயத்தினால என்னாகனா ரெண்டு பேருக்கும் வந்து இடிச்சுக்கும், அது செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க கரண்ட் பில் கட்டுறதே வந்து ஒரு இடத்துக்கு போய் கரண்ட் பில் கட்டுற இடத்துக்கு போய் அங்கே ஒரு கியூவில் நின்று அந்த கியூமே வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒன்று ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த எந்த ஏரியான்னு கரெக்டாக போய் பார்த்து நின்று அங்கே போய் பே பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ வந்து நம்மளோட ஜென்ரேஷனில் வந்து ஆன்லைன்லேயே டக்கு டக்குன்னு போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரே விஷயம்தான், ஆனா ரெண்டு விதமான லைஃப் ஸ்டைலும் இருக்குல்ல. அந்த ரெண்டு லைஃப் ஸ்டைலும் வந்து ஒரே டைம் லைன்ல வரும்போது என்ன ஆகும், முட்டிக்கும், அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரிதான் இது, இப்படி சுத்துற சக்கரமும் இப்படி சுத்துற சக்கரமும் ஒன்னா செஞ்சுன்னா என்ன ஆகும், அங்க வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்பார்க் ஒன்று கிரியேட் ஆகும்லாம். அந்த மாதிரிதான். ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட்னாலே அந்த லைஃப் ஸ்டைல் வேற வேற மாதிரி இருக்கு அப்படின்றனாலே வந்து ரெண்டு பேருக்குமே செட் ஆகவே ஆகாது. இன்னும் இந்த அப்பா பையனுக்கு இடையில வந்து இந்த கோல்டு வார் இருக்கிறத சொல்லியிருந்தல, இந்த கோல்டு வார் வந்து நல்லதா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் வந்து அடிக்கடி சண்டை வருது அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஜென்ரேஷன் வந்து அப்கிரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரு சில எக்ஸப்ஷனல் அப்பா பசங்கள்லாம் இருப்பாங்க, அதை நான் சொல்ல வரல, ஜென்ரலா சொல்றேன். நான் என்னோட தாத்தா வந்து அவரோட லைஃப்ல வந்து அவர் எடுத்த டிசிஷன் அவர் வாழ்ந்த லைஃப் ஸ்டைல வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து எங்க அப்பாவுக்கு பிடிக்காம இருந்திருக்கும். அவரோட அப்பாவை பார்த்துதான் அவர் இன்ஸ்பயர் ஆவாரு நிறைய விஷயங்கள். ஆனா இப்போ ஒரு 10 விஷயம் நோட் பண்றாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா வந்து ஒரு 3-4 விஷயம் வந்து எங்க அப்பாவுக்கு பிடிக்காம இருக்கும் எங்க தாத்தா பண்ற விஷயங்கள்ல. அப்ப எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அந்த 3-4 விஷயங்கள் தப்பா இருக்குதுல்ல அதை அடிப்பாரு, அடிச்சுட்டு அவர் அதை வேற மாதிரி மாத்தி எழுதுவாரு. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி யோசிக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டு அவர் ஒரு ரூல் புக் ஒன்று கிரியேட் பண்ணுவாரு லைஃப் ஸ்டைலுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் எங்க அப்பாவை பார்த்து வளரும் போது
அவரை நான் ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு அவர் எங்க எந்த மாதிரிலாம் வந்து முடிவெடுக்காரு, எப்படி அவரோட லைஃப் ஸ்டைல கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். அதுல நான் ஒரு 10 பாயிண்ட் எடுக்கிறேன். அப்படின்னா அந்த 10 பாயிண்ட்ல எனக்கு ஒரு 3-4 விஷயங்கள் வந்து செட் ஆகாது. அது அவரோட லைஃப் ஸ்டைலுக்கு, அவர் வாழ்ந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி வாழ்றது வந்து ஓகே. ஆனா நான் வாழ்ற காலகட்டத்துல வந்து அவர் மாதிரி நான் யோசிச்சேன்னா அது செட் ஆகாது. அதனால இந்த விஷயங்கள்லாம் வந்து தப்பு, இதை நம்ம மாத்தி நம்ம வேற மாதிரி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 3-4 பாயிண்ட் அடிச்சு அதை வேற மாதிரி மாத்தி எழுதி திரும்ப நம்ம ஒரு ரூல் புக் எழுதுவோம். இப்ப இதுக்கப்புறம் எனக்கு அடுத்து என்னோட பொண்ணு, அவ என்ன பார்த்து வளரும் போது அவ என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே பார்த்து அவ ஒரு ரூல் புக் ஒண்ணு கிரியேட் பண்ணுவா. அதுல ஒரு 10 விஷயம் அவர் நோட் பண்றா, அவளுக்கு அதுல இருந்து ஒரு 3-4 விஷயங்கள் வந்து செட் ஆகாது. அதனால நம்ம அதை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த பாயிண்ட் எல்லாம் அடிச்சு திரும்ப வேற ஒரு ரூல் புக் எழுதுவா. சோ இந்த மாதிரியான ரூல் புக் ஒண்ணு கிரியேட் ஆகி அது ஒரு லைஃப் ஸ்டைலா மாறி ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கா கடந்து போகும். அந்த மாதிரி கடந்து போகும்போது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து செட் ஆகாது. அந்த செட் ஆகாத விஷயங்கள் தான் வந்து அந்த ரெண்டு ஜென்ரேஷனுக்கும் மோதிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அப்பாவோட அப்பா, அதாவது என்னோட தாத்தா, அவர் வந்து நல்லா வேலை பார்ப்பாராம், ஆனா வந்து பயங்கரமான ஊதாரியா, காசு சேர்த்து வைக்க தெரியாதான். இந்த வாரம் ஒரு மாட்டு வண்டி வாங்குறாருன்னா அடுத்த மாசம் அதை வித்துட்டு இன்னொரு மாட்டு வண்டி வாங்குவாராமா. அவருக்கு வந்து அதுல வந்து ஒரு மாதிரி போதம் ஒண்ணு இருந்துகிட்டு இருக்குமா. ஸோ அதை எங்க அப்பா பார்த்துட்டு அவர் வந்து பயங்கரமா ஊதாரி தர பண்றாரு, அப்படி பண்ணக்கூடாது, நம்ம வந்து ரொம்ப சிக்கனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து அவர் சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு. எங்க தாத்தா பண்ண ஒரு தப்ப அவர் வந்து சரி பண்ணி அவர் ஒரு விஷயத்தை அப்கிரேட் பண்றாருங்கிறக்குள்ள. ஆனா எனக்கு எங்க அப்பா பாக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, எங்க அப்பா வந்து பயங்கர சிக்கனம், அடுத்தவங்க காசு வந்து 5 பைசா கூட எடுக்க மாட்டாரு, அது எல்லாமே ஓகே. ஆனா யாராவது அவர்கிட்ட வந்து பாசமா 4 வார்த்தை பேசிட்டா போதும், ஏமாந்துருவாரு அவர்கிட்ட. இன்னொன்னு, அவர் சேர்த்து வைக்கிறேன் எங்களுக்காக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லைஃப்ல இப்ப வரைக்கும் அவர் பெருசா எந்த ஒரு என்ஜாய்மெண்ட் எதுவுமே பண்ணல. கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இதெல்லாம் உள்ள மூடி வச்சுட்டு திரும்ப அதை எங்களுக்கு எடுத்து கொடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தாரு தவிர அவருக்கும் எங்க அம்மாக்கும் வந்து பெருசா செலவு பண்ணிக்கல அவரு. இப்போ என்னோட ஜென்ரேஷன் அதை நான் பார்க்கும்போது வந்து யாராவது எங்கிட்ட வந்து எமோஷனலா பேசுனாங்க அப்படின்னா அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். இப்ப நான் வாழ்றத பார்த்துட்டு என் பொண்ணு வந்து அதுல இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துவா, எது நல்லா இருக்கோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே ஃபார்வர்ட் ஆகிட்டே போகும். இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தினால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அது அப்படியே மாறும். இல்ல இது தப்பா இருக்குது, நம்ம தாத்தாக்கு செட் ஆகல, அப்பாவுக்கு செட் ஆகல, நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல் புக் மாறும். ஸோ அந்த மாதிரி மாறுறதுனால வந்து ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று வருது. இன்கேஸ் அந்த ரூல் புக் மாறவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கான வாய்ப்பே இருக்காது. அங்க வந்து பர்சனலான ஒரு ஐடியாலஜியே இருக்காது. அங்க வந்து அந்த ஐடியாலஜியும் லைஃப் ஸ்டைலும் வந்து அப்கிரேட் ஆகாம அது அப்படியே இருக்கிறதுனாலதான் வந்து அவங்களுக்குள்ள வந்து பயங்கரமா ஒத்து போகும், சண்டையே வர்றது அப்பா பசங்களுக்குள்ள. அந்த சண்டை வராதுக்கான காரணம் என்னன்னா, அப்பா இப்படியோ பையன் அப்படி, அப்பா சொல்றது சரி சரின்னு கேட்டுக்கிட்டே இருந்துகிட்டே வளர்ந்துகிட்டு வந்துருவான். இன்கேஸ் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த பையன் வந்து தனியா சர்வே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அவன் கஷ்டப்படுவான், ஸ்ட்ரகிள் ஆவான். இப்ப 1950 ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றாரு, அதையும் 2000 வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னா இந்த சொசைட்டி அவரை எந்த மாதிரி பார்க்கும், எந்த மாதிரி ட்ரீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பாருங்க. சிம்பிளா சொல்றேன், கர்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வீட்டுல போய் யாராவது ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா இல்ல அப்படின்னு வார்த்தையே சொல்லாம அள்ளி அள்ளி அப்படியே கொடுத்துருவாரு. இப்ப கர்ணனோட பரம்பரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவரோட பையன் 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 அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்து வரைக்கும் இருக்கிறாங்க. இப்பயும் அந்த கர்ணனோட பரம்பரை வீட்டுல போய் நம்ம என்ன கேட்டாலும் இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்ப அந்த பரம்பரை எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இப்ப உள்ள காலகட்டத்துக்கு யாரு ஹெல்ப் கேட்டாலும் இல்லைன்ற வார்த்தை சொல்லாம ஒருத்தன் கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனை வந்து இந்த சொசைட்டி வந்து எந்த மாதிரி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க, இழிச்ச வகைன்னு சொல்லும். ஸோ அப்ப இருந்த காலகட்டம் வேற, இப்ப இருந்த காலகட்டம் வேற. அது வந்து அந்த ஜென்ரேஷன் வந்து அப்கிரேட் ஆகும், அப்கிரேட் ஆகணும், அப்படி இருக்கணும், அந்த சண்டை வரும், சண்டை வந்துதான் ஆகணும், அப்படி வந்தாதான் வந்து அந்த ஜென்ரேஷன் வந்து அப்கிரேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்பா பையனுக்குள்ள வந்து சண்டை வர்றது வந்து அந்த ஜென்ரேஷனுக்கே ரொம்ப நல்லது. அது வந்து பாஸ்டில் இருந்த ஜென்ரேஷனுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் தரப்போறது இல்லை, ஆனால் ஃபியூச்சர்ல வர்ற ஜென்ரேஷனுக்கு இது வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். இந்த அப்பா பசங்களுக்குள்ள வர்ற அந்த சண்டை வந்து, ஆனா அது டாக்ஸிக்கா இருக்கக்கூடாது. அந்த ஒரு ரூல் மட்டும் வந்து மாறவே கூடாது, டாக்ஸிக்கா இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க யாரானாலும் இருக்கலாம், நீங்க ஒரு அப்பா ஒரு பையனுக்கு வந்து அப்பாவா இருக்கலாம், இல்லை ஒரு அப்பாவுக்கு நீங்க ஒரு பையனா இருக்கலாம், இல்லை எங்க அப்பாவே இதை கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து அப்பா பையனுக்குள்ள வந்து நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள வந்து ஐடியாலஜி வந்து உங்களோட பையனுக்கு வந்து ஒன்று வந்திருக்கு. ஸோ அவன் தனியாக யோசிக்க ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே வந்து கேட்டு கேட்டு பண்ணாமல் அவன் தனியாக ஒன்று யோசிக்கிறான். தனியாக ஒருத்தன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னாலே அவன் இந்த உலகத்தில் வந்து சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டான்.
ஸோ உங்கள் பையனுக்கும் உங்களுக்கும் சண்டை வருது அப்படின்னா அது சந்தோஷம், அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்குள்ள ஒரு அப்கிரேட் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த ஜென்ரேஷன் வந்து ஒரு லெவலில் இருந்து அடுத்த லெவலுக்கு போகுது. நீங்கள் இப்போ வந்து 150வது படியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பையன் 151வது படிக்கு போகிறான் அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அதனால் வந்து இந்த சண்டை வருது அப்படின்றனால அப்பா பையனுக்கு இடையில வந்து பாசம் கிடையாது, பையனுக்கு வந்து அப்பா மேலே லவ்வே கிடையாது, அப்பாவுக்கு வந்து பையன் மேலே லவ்வே கிடையாது அப்படின்ற திங்கிங் வந்து வராமல் இருக்கிறது நல்லது. அந்த திங்கிங் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்பா பசங்களுக்கு இடையில வந்து சண்டை வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அது டாக்ஸிக்காக இருக்கக்கூடாது. அந்த டாக்ஸிக்காக இல்லாத பட்சத்தில் இந்த உலகத்திலே ஒரு அழகான ஒரு போர் அப்படின்னா இந்த அப்பா பையனுக்கு இடையில வர சண்டையாக தான் இருக்கும். இது எனக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி தோணுச்சு. ஸோ மேஜர் அவ்வளோதான் இன்னைக்கு சொல்ல வந்ததெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த எபிசோடை பற்றி உங்களோட கருத்து என்ன, உங்களோட கருத்துக்களை என்னவென்று கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நான் உங்களை நாளைக்கு வேற ஒரு ஐடியாவோட வந்து பார்க்குறேன். அப்படின்னு தான்.